தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். தமிழ்நாடு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி இந்த மாலை நேரத்திலே என்னை என்ன எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டு திருவிழாக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே வந்ததுனால ரொம்ப நாள் கழித்து நம்ம மண்ணோட சட்டமன்ற தலைவர் அவர்களையும் அப்புறம் இயலிசி நாடகமன்றத்தை சேர்ந்த அம்மா அவர்களையும் அப்புறம் சார் அவர்கள் பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அவர்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்புறம் எங்கள் ஊர் அன்னைங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதான் ஒவ்வொரு வருஷமும் என்னை அழைக்கும்போது நான் சொல்லுவேன், என்னைக்கு தேதி டைம் மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி இவர் எதுவும் வேணால் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது. காரணம், இது நம்ம வீட்டு விழா, அதுக்காக தான். இது வரைக்கும் நாடக நடிகர் சங்கத்திலேருந்து என்னுடைய சீரியலில் நிறைய பேரை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ புதுசாக மார்ச் மாதம் ஆரம்பிக்க போகிறேன், ஏப்ரல்லேருந்து வரப்போகுது. அதில் இருக்கீங்க எத்தனை பேர் உங்கள் திறமையை காட்டி. ஏன்னா நேற்று வந்து நாடக நடிகர் சங்கத்தை உட்காந்து பார்க்கும்போது டைரி ஃபுல்லாக இருக்குவங்களை எப்படி நான் பயன்படுத்துகிறேன்னு பயம் வந்துருச்சு. ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேரியர் நம்ம கெடுத்துருவோமா அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஆனால் ஃப்ரீயாக இருக்கிற எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக எல்லோரையும் பயன்படுத்துவேன். இது நம்ம ஊரில் நான் செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும், நான் கண்டிப்பாக செய்வேன். அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போட்டி இருந்தால் தான் ஒரு துறை வந்து வளரும். இது எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் காலத்திலேருந்து ஒரு போட்டி இருந்தால் தான் அது வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் எனக்கு ஒரு ஆசை, இது சங்கரதாஸ் சுவாமிகளோட அதாவது நாடகத்தந்தை அவரோட நூற்றாண்டு விழா அப்போ எத்தனை நாடக குழுக்கள் இருக்கோ அவங்களுக்கு காரைக்குடியில் மிகப்பெரிய போட்டி, அதில் வந்து பரிசீலிக்கிறதுக்கு நான் ஸ்பான்சர் பிடிச்சி எல்லாத்தையும் நடத்தி தரேன். ஸ்ரீபாட்டாக இருக்கட்டும், ராஜபாட்டாக இருக்கட்டும், பஃபூனாக இருக்கட்டும், இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் பரிசு வழங்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி விழா காரைக்குடியில் நடத்த வேண்டும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினரும் இயலிசை நாடகத்தை சேர்ந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் எங்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் காந்தி அண்ணா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் எப்போவும் தயாராக இருக்கேன், கூப்பிடுங்க, நான் நடத்தி தரேன். இது அவசியம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நாடக நடிகர்களை வெளியில் நம்ம காட்டணும், திறமையை வெளியில் காட்டணும். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து பாராட்டுறத விட நீங்கள் வைங்க, நான் திரைத்துறையிலிருந்தும் டிவி சீரியல் துறையிலேருந்து இயக்குநர்களையும் தயாரிப்பில் அழைச்சிட்டு வரேன், அவங்க பார்ப்பாங்க யாராக இருக்கு யாராக இருக்குமோ எடுத்துக்கிட்டோம். நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சா அது மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஒவ்வொருத்தராக சொல்வதற்கு நேரமில்லை, இருப்பதிலே இளையவர் நான். நாடகத்துறையை பற்றி அறிந்திருந்தாலும் அதை பற்றின ஒரு விசாலமான அறிவு எனக்கு இதுவரை இருந்ததில்லை. முதன் முதலாக அண்ணனுடைய வள்ளி திருமணம் நாடகம் சென்னையில் நடைபெற்றது, அதுவும் தமிழ்நாடு இலேசிய நாடக மன்றம் வாயிலாக. அந்த வள்ளி திருமணம் நாடகத்தில்தான் நான் முதன்முறையாக ஒரு கலைஞன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். முருகனாக நடித்த அண்ணன் அவர்கள் மூன்று தலைமுறைகளாக முருகனாக நடித்திருக்கின்றார். முதலில் ஒரு பாட்டி, மகள், பேத்தி என்று மூன்று தலைமுறைகள் வள்ளியாக நடித்திருக்கின்ற ஒரு பாரம்பரியம் அவர்களிடையே தொடர்ந்திருக்கிறது. ஆனால் முருகனாக நடித்தவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அதில் வந்து ரொம்ப காமெடியாக அந்த அம்மா சொன்னாங்க, இவர் வந்து வள்ளிக்கு நைஸாக ரூட்டு போட்டு பார்ப்பார், யோ என் பாட்டியே ரூட்டு போட்ட, எங்கள் அம்மாவை ரூட்டு போட்ட, இப்போ என்னையும் ரூட்டு போட்ட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், தாங்க முடியல. நான் நைஸாக அண்ணங்கிட்ட கேட்டேன், ஆனால் நிஜமாகவே இது உண்மையான மூன்று தலைமுறைகளாக நடித்து கொண்டு இருக்கிறார்கள், நடிப்பு ஒன்று தான் அவருடைய உயிர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலை, அந்த கலை மரபில் வந்த நானும் ஒரு கலையை கற்றுக்கொண்டவன் என்பதில் மிக்க பெருமையும் பெருமகிழ்ச்சியும் பெருமிதத்தோடு உங்கள் முன் நான் நிற்கின்றேன். ஒரு மூன்று நூற்றாண்டுகள் கண்ட கலைஞன் அவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்று இன்று 21ஆம் நூற்றாண்டில் அவள் புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், மூன்று நூற்றாண்டுகளை கடந்த மகத்தான கலைஞர் அவர். நம் முத்தமிழறிஞர் கலைஞர் போலவே அவரும் போற்றி பாதுகாத்து அவருடைய நினைவுகளை நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து இந்த சிறு உரையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.